சிங்கார சென்னையின் 383வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நகரம் முழுவதும் களை கட்டியுள்ளன. வந்தாரை வாழ வைத்த இந்த சென்னையின் இன்றைய நிலை என்ன பார்க்க. உலகின் இரண்டாவது பெரிய நகர்ப்புற கடற்கரையை உடைய நகரம், உலகின் இரண்டாவது பழமையான மாநகராட்சி, நாட்டின் நான்காவது பெரிய நகரம், இது மட்டுமல்லாமல் பல சிறப்புகளுக்கு சொந்தமான நகரம்தான் நம்ம சென்னை. சிங்கார சென்னையாக இன்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த நகரம் முன்னாளில் வெறும் 4 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மட்டும்தான் இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? பாகம், பேட்டை, ஊர் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இன்று சென்னையாக மாறியிருக்கிறது இந்த நகரம். 2004 August 22 முதல் சென்னை டே என்று சென்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன இடம்தான் இந்த இடம். மெட்ராஸ், பட்னம், சென்னப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய இரு இடங்களையும் ஒன்றாக சேர்த்துதான் சென்னை என்ற ஒரு மாநகரம் உருவானது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இதை சுற்றி உள்ள ஊர்கள், பேட்டாஸ் என்று சொல்லக்கூடிய பேட்டாக்கள், பாக்கம் என்று சொல்லக்கூடிய இடங்கள், அதனால தான் பார்த்தோம்னா நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம் அப்படி வரும், திருவற்றியூர், திருவான்மையூர் அப்படின்ற பேர்கள் வரும், சைதாப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டாஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை நகரமாக உருவெடுத்தது. ஜார்ஜ் கோட்டையும் கோட்டையை சுற்றி ஒரு 4 கிலோமீட்டரும் தான் ஒயிட் சிட்டி அப்படின்வாங்க. அதெல்லாம் அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து கிழக்கிந்திய பணியில் அமர்ந்தவர்கள், எல்லோருமே கிட்டத்தட்ட வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அதனால் வந்து ஒயிட் டவுன் அப்படின்ட்டு சொல்வார்கள். முதலில் ஆரம்பித்த போது இந்த மாதிரி ஒரு ஒயிட் டவுன் என்றும் பிளாக் டவுன் என்றும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் தான் இன்றைக்கி வந்து சென்னையினுடைய வரலாறு தொடங்கப்பட்டது. இன்றைக்கி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜிலேருந்து நம்ம பார்த்தோம்னா பல மைல்களுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இன்றைக்கு சென்னை உருவாகியிருக்கின்றது. சென்னையின் முக்கியமான அடையாளம் வட சென்னைதான். சென்னையின் பூர்வக்குடிகள் இருக்கும் இந்த பகுதிதான் உண்மையான சென்னை. ஆனால் வட சென்னை என்றாலே மக்கள் மனதில் ஒரு தவறாக எண்ணம். அதற்கு காரணம் வட சென்னையை தவறாக காட்டிய திரைப்படங்கள். இந்த இயக்குநர்களால் வட சென்னையின் உண்மையான அழகியலை ஏன் காட்சிப்படுத்த முடியவில்லை என்ற ஆதங்கம் பலருக்கும் இருக்கிறது. சினிமானாலே அது வந்து மெட்ராஸ் தான் அதனுடைய தலைமை இடமா இருக்குது. ஆனால் சென்னையை பற்றி அவங்க எப்படி காட்டுறாங்கன்றதுல மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் உண்டு. சென்னை பாஷையை பற்றியோ மெட்ராஸ் பாஷைன்று அதை இழிவுபடுத்துகிற பண்பு. அடுத்து மெட்ராஸில் இருக்கிற வட சென்னையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகள் போல் காட்டுற, இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பறிவு இல்லை, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, ஆள் தூக்கிகள், இந்த மாதிரியான ஒரு போக்கா தான் வந்து சினிமாவில் வந்து காலகாலமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு பண்பு இருக்குது. வட சென்னைனாலே புரிதல் மிக குறைவாக இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னாக்கா சென்னைன்றதே வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற மக்களின் வாழ்க்கை தான் சென்னையின் வாழ்க்கையாக பதிவு பண்ணுற போக்கு தான் இங்கே இருக்குது. சென்னையினுடைய வட சென்னையிலேயே வந்து ஒரு 7-8 லேயர் பொருளாதார நிலைமைகள் கொண்ட மாற்றங்கள் அடைந்து விட்ட ஒரு சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. கடந்த 2000 இப்போ 2022 வரைக்குமான சூழலில் பார்த்தோம்னாக்கா ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. அந்த மாற்றங்களெல்லாம் திரைப்படங்களில் இதுவரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, சென்னையின் பூர்வீக குடிகளை வெளியேற்றும் நடவடிக்கை அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வளர்ச்சி மற்றும் நாகரீகம் என்ற வார்த்தைகளை வைத்து இந்த பூர்வக்குடிகள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ஆனால் அந்த இடத்தில் சென்னைக்கு தொடர்பே இல்லாத வட மாநில தொழிலாளர்களை இறக்குமதி செய்வது சரியா என்ற கேள்வி உள்ளது. இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இன்றைக்கி எங்கெங்கே எந்தெந்த இடத்துல வந்து இன்றைக்கி புதிய குடியிருப்புகளை கொண்டு எங்கெல்லாம் புதிய குடியிருப்புகளை ஆரம்பிக்கின்றார்களோ செய்கின்றார்களோ அந்த இடத்திற்கு இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அங்கே கொண்டு போய் இன்றைக்கி வந்து போடுறாங்க. ஒரு விதத்தில் வந்து இவங்கள் இன்றைக்கி சென்னையிலேயே அவங்க இருக்கும்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கின்றன. அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவோ அல்லது அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு வீட்டு வேலை செய்பவர்களாகவோ, இரண்டு பேரும் சம்பாதிக்கும் போது குழந்தைகளை வந்து படிப்புக்கு கல்விக்கு அனுப்புபவர்களாகவோ இன்றைக்கி இருக்கிறார்கள். அவர்களை வெகு தொலைவிற்கு நாம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவருடைய லைவ்லிஹுட் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாகின்றது. அதனால் இந்த சிங்கார சென்னை என்று சொல்லக்கூடிய ஒரு சென்னையை உருவாக்கும் பொழுது நாம் இதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு இன்க்ளூசிவாக சென்னையாக பூர்வீக குடிகளும்
வெளியிலிருந்து இங்கே வருகின்ற மக்களுக்கும் போதிய வசதி வாய்ப்புகளையும், கட்டாயமாக வந்து அவர்களுக்கு வந்து வீட்டு வசதி வாய்ப்புகளையும் கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நகரமாக இது மாற வேண்டும். எனினும் பல்வேறு சமூகங்களின் பல்வேறு மக்களின் சங்கமமாய் திகழும் சென்னை சாதி மத வேறுகளை களைந்து ஒற்றுமையாக வாழ ஓரளவு தகுதியான நிலமாக உள்ளது அனைவருக்கும் மகிழ்வே. ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம் மற்றும் செய்தியாளர் ரெங்கபாண்டி.